இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாக்யலட்சுமி சீரியல்ல ஸோ இப்ப முதல்ல எடுத்தோன்னா வந்து சித்தா திரைப்படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இப்ப திடீர்னு வந்து பாப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல வச்சு ஊட்டிட்டு இருந்த இனியா சொன்ன உடனே வீடே பதறி போய் தேடிட்டு இருக்காங்க. ஐயோ பாப்பாவை காணோம், நிலா பாப்பாவை காணோம், நிலா பாப்பாவை காணோம். நமக்கு வேற பீதி ஆகுறது என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ப்ரோமோ பார்க்காம இருந்தோம்னா இந்த கணேஷ் தான் வந்து பைத்தியமா இருந்து தூக்கி போயிட்டாரா குழந்தைய அப்படின்னு வேற நமக்கு வந்து கொஞ்சம் பீதியா தான் இருக்கும். ஆனா அப்படி நடக்காம அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து யார் அப்படின்னா வந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தா படத்தில் இருக்கக்கூடிய சித்தாதோடைய கேரக்டர் வந்து தூக்கிட்டு போயிட்டார் குழந்தைய அப்படின்னு வந்து காமிக்கிறோம். தூக்கிட்டு போயிட்டார்ல அந்த பக்கம் ஓடி வச்சு குழந்தை தெரியாம அதை வந்து வழி பார்த்து இவரே வந்து கூட்டம் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து இப்போ தேட்டருக்கு வந்திருக்குல்ல அதனால அந்த படத்தோட குட்டி ப்ரொமோஷன்ஸ் அது. இதில் வேற வந்து சித்தாத வந்து விசாரிச்சு பாக்கியம் வந்து என் பையனை கூட தான் குழந்தை பிறந்திருக்கு, இன்னொரு பையன் குழந்தை பிறக்க போது உனக்கு என்னப்பா பொண்ணு பார்க்குறாங்களா இல்லை நீ பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஈஸிலி ஒரு 4-5 வருஷம் வந்து பாக்கியா சித்தாதோட வந்து கம்மியாக இருப்பாங்க வயசு. ஆக்சுவல் லைஃப்பில் வந்து பார்த்தாலும் சரி இந்த கதையிலையும் போய் பார்த்தாலும் சரி ஏன்னா வந்து நல்ல ஒரு நடிப்பை வந்து சித்தாதும் வந்து இந்த திரைப்படத்தை வெளிப்படுத்திருக்கதா சொன்னாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னா. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கதையில் திடீர்னு அடுத்த ஷாக் என்னன்னா இனியா வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் எடுத்துவாமா அப்படின்னு கிளம்ப அவங்க போனதுக்கு அப்புறமா பாக்கியாத்தனுடைய முடிவை சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட இறைகள்லாம் வந்து நானே வந்து இப்போ புதுசாக நடக்க தெரிஞ்ச குழந்தை ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி நடந்துட்டேன், என் வயசுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் நான் பண்ணணும், அதனால இனிமேல் காலேஜுக்கு போகலாங்கிறாங்க. ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டு உடனே வந்து இவங்களும் ஒன்று அவதான் போறாருன்ட்டு போகலன்ட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி. ஆமாம் பைத்தியமாம் கதையில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதுக்கு உட்காந்து 1.5 வாரம் நம்மளையும் பார்க்க வச்சு காலேஜ் போகணுமா வேணாமா எல்லாத்தையும் பேச வச்சு இப்போ உட்காந்து அடுத்து என்ன பிளானே தெரியாதாமா, ஆனால் வந்து காலேஜ் போகிற முடிவு பண்ணுவாங்களாமா, ஸ்போக்கன் எஜுகேஷன் வந்து திடீர்னு இதுக்காக அதை நிறுத்துவாங்களாமா, அதுக்காக இது நிறுத்துவாங்களாமா, இதுவும் வேணான்னு முடிவு பண்ணியிருப்பாங்களாமா, எதுலையுமே நிலை இல்லாமல் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்க ஒரு ஆள் மேலே நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு அபிமானம் ஏற்படும், நமக்கு அப்புறம் வந்து கோபி மாதிரி இடியட்னு தான் சொல்ல தோணுங்கிற மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க பாக்கியா. அவங்கள ஆறுதல் படுத்துறோங்கிற பேர் வழியில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனியாவும் இவரும் எழிலும் கூட்டு போய் அம்மாவுக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா பரவாயில்ல விட்டுறீங்க அப்படிங்கிற எழிலியப்பா தம்பி என்னப்பா போன வாரம் வந்து அம்மாவுக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா அது பண்ணுன அப்படி இந்த பண்ணு இது பண்ணுற எல்லாமே உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பண்றாங்கிறது ஓகே. ஆனா இது எதனால பண்றாங்க, இதை பண்றது வந்து ஏதாவது காரணம் இருக்கா, முன்னாடியாச்சும் வந்து கான்ட்ராக்ட் அது இதுன்னு இருந்துச்சு அதெல்லாம் கிடையாது, அப்ப அந்த காலேஜை சுத்தி அதுக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் என்னன்னு சொல்லி அமைச்சிக்கலாமே அப்படின்னா அதெல்லாம் இல்ல எங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்ட்டாங்க. உடனே வந்து இதெல்லாம் வந்து சூரியனை மறைக்கிற மேகமாறு தான், நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு எதையே வந்து பேசிட்டு இருக்காரு பழனி வேற வந்துட்டு. அவருக்கு ஃபில்டர் காஃபி கேட்டா இந்த குடும்பம் அவருக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குது, அவர் என்ன ஜூஸ் வாங்குறதுக்கு வந்து முடியாமலா இருக்காரு, கேட்டதை வாங்கி கொடுத்தா எதையோ கொடுத்துட்டு அதுக்கு பார்த்து சிரிக்க இவங்களும் உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பழனியோட ஐடியா தான் வேற சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, உங்களுக்கு என்ன புரிகிறதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் ஸோ இப்போ முதல்ல